வணக்கம். கடன் என்பது மனிதராக பிறந்த ஒவ்வொருவரும் அனுபவிக்க வேண்டிய ஒன்றாகும். அந்த வகையில் இன்றைய தொகுப்பில் ஒவ்வொரு ராசிக்குண்டான கடன் அடைவதற்குண்டான பரிகாரம் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம். முதலாவதாக மேஷ ராசிக்காரர்கள், தயிரை கொண்டு ஏதேனும் மஞ்சள் நிற இனிப்பு பண்டம் செய்து ஒவ்வொரு வெள்ளியும் மாலை வேளையில் பசுவிற்கு கொடுத்து வர கடன்கள் நீங்கி வளம் பெறலாம். இரண்டாவது ரிஷபம், ஜவ்வரிசியால் இனிப்பு தயாரித்து அதை வெள்ளிக்கிழமையன்று பசுவிற்கு மாலை வேளையில் கொடுத்து வர கடன்கள் அடையும். மூன்றாவதாக மிதுனம், தினசரி சிறிது தயிர் சேர்த்து குளித்து வர கடன்கள் நீங்கும். மாலை வேளையில் சூரிய அஸ்தமனத்திற்கு முன் இதை செய்து வரவும். நான்காவது கடகம், ஞாயிறன்று சிறிது வெள்ளக்கட்டியை ஓடும் நீரில் விடவும். ஐந்தாவது சிம்மம், ஒவ்வொரு சனிக்கிழமையும் அரச மரத்தடியில் மண் அகலில் நல்லெண்ணெய் ஊற்றி கருப்பு தீரி கொண்டு எட்டு விளக்குகள் ஏற்றி வர கடன்கள் அடைய வழிபிறக்கும். ஆறாவது கன்னிராசி, சனிக்கிழமைகளில் உளுந்து வடை தானம் செய்யவும், நீங்கள் உண்ணக்கூடாது. மேலும் துளசிக்கு தினசரி நீர் வார்த்து ஒரு அகலில் நல்லெண்ணெய் விளக்கேற்றுங்கள். ஏழாவது துலாம் ராசி, சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் வரும் சதுர்த்தி திதியில் குளிகின் நேரத்தில் அசல் தொகையில் ஒரு பகுதியை கொடுத்தால் கடன் அடைப்படும். எட்டாவது விருச்சிகம், மரண யோகம் உள்ள நாட்களில் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க கடன் தீர்ந்துவிடும். ஒன்பதாவது தனுசு, வீடு இழந்தோருக்கு வீடு கட்ட செவ்வாய்க்கிழமைகளில் செங்கல்கள் முடிந்த அளவு வாங்கி கொடுக்க கடன்கள் அடைந்து நிம்மதி பெறலாம். பத்தாவது மகரம், சனிக்கிழமைகளில் எள் உருண்டை செய்து தானமாய் கொடுக்க கடன் தொல்லை நீங்கும். பதினொன்றாவது கும்பம், வியாழன் மாலை 5 மணி முதல் 6 மணிக்குள் குங்குமப்பூ சேர்த்த பாதாம் கீர் செய்த மகாவிஷ்ணுவிற்கு நிவேதனம் செய்து முதலில் தான் அருந்திவிட்டு மற்றவருக்கும் தானமாக பிரசாதமாக கொடுத்து வர கடன்கள் அடைப்படும். பன்னிரெண்டாவது மீனம், செவ்வாய்க்கிழமைகளில் நோயாளிகளுக்கு உணவு தானமாக வழங்கலாம். மேலும் குளிக்கும் நீரில் சிறிது மஞ்சள், கல்லுப்பு, படிகாரம் இவற்றில் ஏதேனும் ஒன்றில் சேர்த்து குளிக்க நன்மை உண்டாகும். தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம். இன்று சுபகிருத வருடம், கார்த்திகை மாதம் 24ஆம் நாள், ஆங்கிலம் 10 டிசம்பர் 2022, சனிக்கிழமை, கிருஷ்ணபக்ஷம், தேய்பிறை. இன்று துவிதியை திதி, பிற்பகல் 1:10 பின் திருதியை திதி. இன்று திருவாதுரை நட்சத்திரம் மாலை 5:33 வரை பின் புனர்பூசம் நட்சத்திரம். இன்று முழுவதும் சித்த யோகம். சூரிய உதயம் காலை 6:19. இன்று அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை மற்றும் மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம் காலை 9:00 முதல் 10:30 வரை, குளிகை காலை 6:00 முதல் 7:30 வரை, யமகண்டம் பிற்பகல் 1:30 முதல் 3 வரை, சூலம் கிழக்கு, சூலம் பரிகாரம் தயிர். இன்றைய சிறப்பு, இன்றைய சனிக்கிழமையில் ஸ்ரீ அரசமரத்தடி விநாயகர், சனி பகவான், பைரவர், ஆஞ்சநேயர், பெருமாள் ஆகியோரை வழிபடலாம். இன்றைய ராசி பலன். முதலாவதாக மேஷராசிக்காரர்கள், இன்று மகிழ்ச்சியாக இருப்பதனால் உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு ஏதேனும் பரிசு கொடுப்பீர்கள். மாலையில் எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு கரையும். இரண்டாவதாக ரிஷபராசிக்காரர்கள், தொடங்கும் காரியம் நல்லபடியாகவே செய்து முடிக்கப்படும். நண்பர்களின் ஆலோசனைகளை கேட்கலாம், ஆனால் முழுவதுமாக பின்பற்றாமல் உங்கள் மனதில் தோன்றியதை செய்யுங்கள். மூன்றாவதாக மிதுன ராசிக்காரர்கள், பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று சற்று நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. பொருட்களை வாங்குவதற்கு முன்பு மற்ற இடங்களிலும் ஆலோசனை பெறுவது சிறப்பு. நான்காவதாக கடகராசிக்காரர்கள், வீண் கவலைகளை விட்டுவிட்டு தைரியமுடன் செயல்படுங்கள், நிச்சயம் உங்களால் சாதிக்க முடியும். வீண் குழப்பங்களால் உங்களுடைய வேலை திறன்தான் பாதிப்படையும். ஐந்தாவதாக சிம்ம ராசிக்காரர்கள், திடீர் பயணங்கள் இருக்கும். ஒரு சிலருக்கு உங்களுக்கு வர வேண்டிய பணம் என்று வருவதற்கு சற்று கால தாமதமாக வாய்ப்பு இருக்கிறது. உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும். ஆறாவதாக கன்னிராசிக்காரர்கள், உத்தியோகத்தில் நிம்மதி உண்டு. வேலை விஷயமாக இவ்வளவு நாளாக இருந்து வந்த இடர்பாடுகள் நீங்கும் காலமாக இன்று தெரிகிறது. சுருக்கமாக சொன்னால், இன்றைய நாள் நன்மை கிட்டும் நாள். ஏழாவதாக துலாம் ராசிக்காரர்கள், இன்று புதிய பொருள் வாங்கும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த பொருளை உங்களுக்காகவும் வாங்கலாம், அல்லது உங்கள் குடும்பத்தினருக்காகவும் வாங்கலாம். வாங்கக்கூடிய பொருட்களில் கவனம் தேவை.
எட்டாவதாக, விருச்சிக ராசிக்காரர்கள் யாருக்கும் கடன் வாங்கி கொடுப்பதை இன்றைய நாளில் தவிர்த்து விடுங்கள். வீண் செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. வங்கிகளுக்கு செல்லும் போது அதிக கவனம் தேவை. ஒன்பதாவதாக, தனுசராசிக்காரர்கள் வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாள்வீர்கள். உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவீர்கள். தொட்டது துலங்கும் நாள் இன்று. பத்தாவதாக, மகர ராசிக்காரர்கள் உங்களால் மற்றவர்கள் பயனடைவர். இன்று அமைதியின்மையுடன் காணப்படுவீர்கள். இன்று மன உளைச்சல் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறது, அல்லது மன கவலையும் இன்று உங்களுக்கு ஏற்படக்கூடும். நீண்ட நாளாக இருந்து வந்த சிந்தனைகளை மனதில் போட்டு குழப்பிக்கொண்டால் உங்களின் காரியங்கள் இன்று தடைபடும் வாய்ப்பு இருக்கிறது. வழிபாடுகளில் கவனம் செலுத்துங்கள், உங்களின் மனக்குறைகள் விலகும். பதினொன்றாவதாக, கும்பராசிக்காரர்கள் வெளியே செல்லும் போது அதிகம் செலவு செய்வதை தவிர்த்து விடுங்கள். விருந்து விழாவில் கலந்து கொள்வீர்கள். ஒரு புதிய நபரால் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையில் கருத்து வேறுபாடு ஏற்படும். பன்னிரெண்டாவதாக, மீனராசிக்காரர்கள் இன்று மகிழ்ச்சியான செய்தி ஒன்று கிடைக்கப் பெறுவீர்கள். இந்த மகிழ்ச்சியான செய்தி உங்களின் வருமானம் சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கலாம். இதனால் உங்களின் பொருளாதார நிலை அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்கிறது. சரி வியூவர்ஸ், வெற்றிகரமான வாழ்வை விட மன நிறைவான வாழ்க்கை சிறந்தது. ஏனெனில் வெற்றி என்பது பிறரால் நிர்ணயிக்கப்படுகிறது, மன நிறைவு என்பது உங்களால் முடிவு செய்யப்படுகிறது. தொடர்ந்து ரா சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.